சினிமாவில் இருந்து சீரியலில் சின்ன கதாபாத்திரம் வரைக்கும் நடிகைங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தோல் தான் முக்கியத்துவம் பெறும். அதையும் மீறி டஸ்கி ஸ்கின் டோனில் ஒரு பெண் கதாபாத்திரம் இருந்தால் அது நிச்சயம் வில்லியாகத்தான் இருக்கும். பாசிட்டிவ் அல்லது கதையோட ஹீரோயினா டஸ்கி ஸ்கின் டோன் பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவுமே அபூர்வம். அதில் ஒருவர் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மாவாக நடிச்சிட்ருக்க ரோசினி ஹரிபிரியன். சென்னையில் பிறந்து வளர்ந்த ரோசினி சென்னை செயின்ட் மேரிஸ் பெண்கள் பள்ளியில் பள்ளி படிப்பையும் எத்திராஜ் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் பெற்றவங்க. கல்லூரி முடித்ததும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த ரோசினி அங்கே 2 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு மாடலிங் துறைக்குள்ளே புகுந்திருக்காங்க. சின்ன வயசில் இருந்தே மாடலிங் பண்ணணுங்கிற ஆசை இருந்தாலும் மா நேரத்தில் இருப்பதால் சிவப்பாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சி அதற்கான முயற்சிகளை எடுக்காமலே விட்டுட்டாங்களாம் ரோசினி. அதுக்கப்புறம் ஸ்கின் டோன் நல்லா இருக்குன்னு சொல்லி வாய்ப்புகள் வந்துச்சான். இது குறித்து ஒரு பேட்டியில், நான் சின்ன வயசில் இருந்தே என்னோட வாழ்க்கையில் இந்த நிறத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைகள் தொடருது. இதற்கு முன் எனக்கு மாடலிங் பண்ண நிறைய வாய்ப்புகள் வரும். அது எல்லாமே என்னோட கலர் மூலமாக தான். மற்றவங்கக்கிட்ட இருந்து என்னை தனியாக உருவாக்குனதே என்னோட நிறம்தான். ரோசினினா இவங்க தான் அப்படின்னு எனக்கு அடையாளத்தை தந்ததே என்னுடைய நிறம்தான். நிறைய விஷயங்களில் என்னுடைய நிறம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. என்னோட நிறம் நெகட்டிவாக இருந்ததே இல்லை. ஒரு முறை விளம்பரங்களில் நடிக்க சொன்னப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பாம்பே மாடலிங் இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. எனக்குள்ளேயே என்னோட நிறம் குறித்து பயங்கரமான காம்ப்ளெக்ஸ் தான். என்னோட நிறத்தால் நான் முதல்ல பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா விதத்துலேயும் நான் தனிச்சிருக்கேன். நிறத்தால் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருக்குமோ, என்னை ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. இப்போ கூட எனக்குள்ளே இருக்குது. ஆனால் யாரும் நீங்களே உங்களை தாழ்த்திக்காதீங்க. உங்களை தாழ்த்துறதுக்குன்னு உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை தாழ்த்திக்காதீங்க. முதல்ல உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க. மனசார நீங்கள் தான் அழகுன்னு நம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க ரோசினி. இருப்பினும் நிறம் பற்றிய புரிதலை ஏற்படுத்தி கொண்டு கடினமாக உழைச்சிருக்காங்க ரோசினி. அர்ச்சனா ஆர்த்தி இயக்கிய ஸ்கார்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற தமிழ் குறும்படத்தில் ரோசினி அறிமுகமானாங்க. மனம் டெக்ஸ்டைல், மேத்தா ஜுவல்லரி மற்றும் ஆனந்தம் சில்க்ஸ் போன்ற சில பிரபலமான விளம்பரங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. மா நிறமாக இருக்கும் பெண்ணை மையமாக வச்சு சீரியல் எடுக்கிறதா சொல்லி ரோசினியை அணுகியிருக்காங்க. ரோசினியும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த சீரியல் தான் பாரதி கண்ணம்மா.